கனியனை கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, அவர் ஒரு நல்ல மனிதர். முதல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவராக சொல்லிக்கல, அது எனக்காக தெரிஞ்சது. அது அவராக சொல்லிக்கிட்டா இல்லை அவங்களா சொல்லிக்கிட்டா அது வேற மாதிரி. அவரை பற்றி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. கூட பழகும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு நல்ல மனிதாபிநயம் இருக்கக்கூடிய ஒருத்தர், எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு கேரக்டர், எல்லாரையும் தம்பின்னு சொல்லி. இப்போ ஒரு 10 டேக் 20 டேக் அது வராட்டி கூட நாளைக்கு எடுப்போம்னு சொல்கிற ஒரு டைரக்டர் தான் அவர். ஸோ அதனால் அந்த வகையில் ஒரு ஒர்க்கராகவும் ஒரு மனிதராகவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அது இல்லாமல் அவருடைய எல்லா படங்கள்லையுமே ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்காக சொல்கிறாரு. அது அந்த மாதிரி படத்தை ஹிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இல்லைனா டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். அதுவும் ஜனரஞ்சகமாக கொண்டு போய் அழகாக ஒரு விஷயத்தை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த வகையில் ஒரு மேக்கராக அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கனிய மாதிரி ஒரு சில டைரக்டர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு கருதுறீங்களா? ஆமாம் சார், என்ன மாதிரியும் ஒரு சில நடிகர்கள் தான் சார் இருக்காங்க. சார் அதான் இனிமேல் அப்படி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவர் தான் நல்லா பண்ணுறாரு, ஒரு டபுள் ஆக்ஷனாக பார்த்து பார்த்து பண்ணுறாரு அப்படின்னு. இல்லை அதான் கனியா சொல்கிறாரு, ட்ரிப்பிள் ஆக்ஷன் இது அப்படின்னு. இந்த ரெட்டி கேரக்டர் வந்து ஹரிச்சந்திரனாக மாற்றி அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. ஸோ அது வந்து ஒரு நான் இது வரைக்கும் நோட் பண்ணல. அவர் அவர் சொன்னதை அப்படியே செஞ்சுக்கிட்டே போனேன். பேசிகிட்ருக்கோம் சார், பேசிகிட்ருக்கோம். இன்னும் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகல. போனவுடனே நானே இதே மாதிரி உங்கள் எல்லாரையும் சந்திச்சு சொல்கிறேன் சத்தமாக. இல்லை, ஏன்னா நான் வேற ஒரு தளத்திற்கான இருக்கக்கூடிய மக்களுக்காக எடுத்தது, அது அங்கே ஜெயிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி எதுவுமே பேசலை என்கிட்ட. முழுக்க முழுக்க தேனிலையும் மதுரையிலையும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு தாண்டினாலே அவங்க பாதி பேருக்கு மேலே என் செகண்ட் ஹாப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். நான் அந்த ஜேனரை தான் குறி வச்சேன். கனியே, நீங்கள் உங்கள் கதைகளில் உங்கள் கேரக்டர்களோட சமரசம் பண்ணிக்குவீங்களா நடிகர்களுக்காக? கண்டிப்பாக பண்ண மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அப்போ வந்து விஜயோட பண்ணும்போது அவருடைய அது இன்னும் முடிவே அது முடிவாயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்றதே உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு நான் வந்து இடையில ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. என்னென்னா இந்த படத்துக்காக நிறையா தமிழ் தெலுங்குன்றதுனால நிறைய பரபரப்பான பகுதிகளையாக பார்த்து ரொம்ப பரபரப்பாயிடுச்சு மைண்டு. ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே, அதாவது மனித நேயத்தின் உச்சம் காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஜேனர் எடுத்து நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 40% பேர் வந்து கிராமங்கள்லையும் காட்டுக்குள்ளேயும் தான் வசிக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உள்ளே போய் அங்கிட்டே போய் தங்கிடலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பிளான் பண்ணுறேன். ஆமாம், அது வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்க அமலாபால். ஒரு நல்ல ரோல் அவங்களுக்கும் வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 45 வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். முதல் 1 பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து ஒரு 45 ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அதில் நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். எனக்கு அதில் ஒரு 5 இருக்கும், ஒரு 35, 45, 55, 65 அப்படின்னு. அந்த 45 வாழ்க்கை தான் அது வந்து 1970 ஆரம்பித்து 2002-2003 படம் முடிகிற மாதிரி ஒரு ஏரியா. இல்லை, அது என் பொண்ணா நடிக்கிறாங்க. ஓகே தானே? கண்டிப்பாக பண்ணும். அவனுக்காக பண்ண விஷயங்கள் நிறையா என்கிட்ட இருக்கு. அவன் தயாராகி வரும்போது அண்ணன் போமா அப்படின்னு கேட்டானா போயிடும்டா தம்பி அப்படின்னு சொன்னீங்க. எது படம்? கிட்னா. கிருஷ்ணா அப்படின்றத வந்து ஊர்லலாம் கிட்னான்னு தான் கூப்பிடுவாங்க. கிட்னா. இல்லை, அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
இதா தலைப்பு செய்திக்கு ஒரு டாபிக் தேடுறீங்க நீங்க, அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லல்ல. அது அது நமிதா பத்தி கேளுங்க, வேற ஏதாவது பத்தி கேளுங்க, ஜென்ரலா போயிடும். ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ பத்தி பேசினா நல்லா இருக்காது, அதுக்குதான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு புரியுதுன்னு. சார், சார், நான் என்றைக்குமே சினிமாவை வந்து மொழியில் பிரித்ததே கிடையாது சார். எனக்கு வந்து சினிமா இஸ் யூனிவர்சல். எனக்கு இங்கிலீஷ் படம் நடிக்கணும்னு கூட தான் ஆசை, அவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. பட்டு நிச்சயமாக ஆஃபர்ஸ், நல்ல ஆஃபர்ஸ் வந்தால் நிச்சயமாக நடிப்பேன். ஒரு ஆஃபர் தெலுங்கில் வந்துச்சு, ஆனால் வந்து ரெண்டாவது ஹீரோவாக நடிக்கணும்னு சொன்னாங்க. சரி, முதல் தடவை நடிக்கும் போது எதுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணாமல் போயிட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறேன். மலையாளத்தில் கூப்பிட்டாலும் போகலாமுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கான மொழி கிழியெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ரவி, உங்களுடைய இடது கண் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம் சார, அதான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கேட்பாங்க, உனக்கு என்ன பிடிக்குமா, அம்மாவை பிடிக்குமான்னு அப்பா கேட்பாரு. ரெண்டு பேரும் என் கண் மாதிரின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இடது கண் கொஞ்சம் சின்னது, வலது கண் பெருசு. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் அதை பற்றி சொன்னோன்னா, ஒன்று லெஃப்ட்டு கொஞ்சம் சின்னது, ரைட்டு பெருசு. சார், பூலோகம் படம் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கல்யாண் கிருஷ்ணான்னு ஒரு புது டைரக்டர் வந்து பண்ணுறாரு, அவர் ஜனநாதன் சாருடைய அசோசியேட்டு. அந்த படம் வந்து முடிஞ்சிச்சு, ஃபைனல் டச்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏப்ரல் மாதம் வெளிவரதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு அதுவும் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த படத்துக்கு. 15 கிலோ வெயிட்டு எடையெல்லாம் போட்டிருக்கேன், திருப்பி இப்போ இழைச்சது. இதுலேருந்து 15 கிலோ. அதனால் கொஞ்சம் கஷ்டமான படம் அது, நல்லபடியாக வந்திருக்கு. நானும் த்ரிஷாவும் இணைஞ்சு பண்ணுறோம், ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக். இவ்வளோ வருத்தமா அவங்களுக்கு? ஆமாம், நிமிர்ந்துநிலையே நயன்தாராவை கேட்டிருந்தாங்க அவங்க. இப்போ ஆமாம், எம் குமரன்லேயே பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நிமிர்ந்துநிலையில் பண்ண வேண்டியது, அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அண்ணனுடைய படத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம். ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அவங்க. அதே மாதிரி கதையை புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க, ஏன்னா மொழி தெரிஞ்சதுனால நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தெரிஞ்சவங்க. ஸோ ஒரு 3 ஷெட்யூல் முடிச்சிட்டோம், நல்லபடியாக வந்துட்டுருக்கு. காம்பினேஷன் பார்க்க நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே அவங்கள பற்றி சொல்லணும்னா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்ல முடியும். ஏ சார், இல்லை சார், அதான் இன்னும் டைட்டிலே வைக்கல படத்துக்கு. அதனால் அதுலேயே அவ்வளோ யோசித்து வைக்கணும்னு அண்ணன் வெயிட் பண்ணுறாரு. ஸோ கதையை சொல்லணுன்னா ரொம்ப யோசிப்பார், அதை விட யோசிப்பார். அவர் யோசித்து யோசித்து எடுக்கிறதுனால தான் படம்லாம் ஹிட் ஆகுது. ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது 4-5 ஹீரோயினா, நிறைய ஹீரோயின் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஜெனிலியா ரொம்ப பிடிக்கும். ஜெனிலியா வந்து இப்போ அவங்க தமிழில் பண்ணுறதில்ல, இருந்தாலும் அதுக்காக நான் ஆளை மாற்ற முடியாது. யார் வந்து பிடிக்குன்றவங்கள அவங்கள ரொம்ப, ஏன்னா எந்த வித ஈகோவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது அவங்க தான். இல்லை, இந்த மாதிரி பகிரங்கமாக சொல்கிறதுனால மற்ற நடிகர்களுடைய கோபம் அவங்களுக்கு ஆளாகும், பயம் இல்லையா? இல்லை, அவங்க நினைப்பாங்க இன்னும் அவங்ககிட்ட இன்னும் நல்ல பேர் வாங்கிறதுக்கு கஷ்டப்படணும் போல இருக்குன்னு நினைப்பாங்க. சார், எவ்வளோ பிற்பாடம் வந்தாலும் உங்ககிட்டலாம் தாக்கு பிடிக்க முடியாது சார். இது ஏதோ மனசில் இருக்கிறத பேசுனதுனால நீங்கள் சிரிச்சுட்டு விட்டுடுறீங்க. சார் சார், மலேசியா வந்து எனக்கு வந்து செகண்ட் ஹோம் மாதிரி சார் அது. ஏன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போன மாதிரியும் இருக்கும். ஆ சார், இல்லை நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சால் நான் இங்கிலீஷில் மாற்றினேன் அதை. இல்லை சார், அதாவது தமிழில் அதுக்கு வேறு அர்த்தம், இங்கிலீஷில் வேறு அர்த்தம். ஏன்னா அது எப்படி, தமிழில் வந்து காதல்னா காதல் மட்டும்தான், இங்கிலீஷில் லவ்னா அம்மாவை லவ் பண்ணுறதும் லவ் தான், நாய்க்கிட்டே லவ் பண்ணுறதும் லவ் தான், கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறது லவ் தான். ஸோ செகண்ட் ஹோம்ன்றது இங்கிலீஷில் வேறு, ரெண்டு சின்ன வீடுங்கிறது தமிழில் வேறு.
ஆமாம் சார். மருமகனாச்சு இது நீங்கள் அவங்களே பார்த்து கேட்டுக்கலாம். இல்லை அவங்க தயாராக தான் இருக்காங்க, அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை தான் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கும் ஆசை தான். பட்டு நானும் எங்கள் அண்ணனும் சேர்றது பல வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம், அதுவே இவ்வளோ டிலே ஆகிருக்கு. அவரோட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, என்னோடய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நிச்சயமாக நான் ஒரு 1 or 2 இயர்ஸில் பண்ணேன். மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.